ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஊரில் இப்போ தீபாவளி ஆரம்பிச்சிருக்கோம். மிட் நைட்டாக தான் இருக்கும் பட் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் நேற்று எல்லாத்தையும் அதாவது பலகாரம் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு தீபாவளிக்கு அசத்திருப்பீங்க. என் ஒய்ஃபும் எங்கள் வீட்டில் இன்னையிலேருந்து நிறைய பலகாரங்கள் ஸ்வீட்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாதி செஞ்சுருக்கேன், கொஞ்சம் வந்து இன்னைக்கு செஞ்சேன், மித்ததான் பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்சுருக்கேன். ஸோ மொத்தமாக என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என் ஒய்ஃபு எனக்காகன்னு தெரில பட் வீடியோக்காகவோ இல்லை தீபாவளிக்காகவோ செஞ்ச பலகாரங்கள் எனக்காக செஞ்சா சும்மா வர்றதுனால அதை சாக்கு வச்சாலும் நம்ம வந்து சாப்பிட முடியும்ல. சும்மா நாள் செஞ்செல்லாம் இவ்வளோ சும்மா நாளைக்குலாம் நம்ம இவ்வளோலாம் செஞ்சு சாப்பிட மாட்டோம். தீபாவளினா தான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய செய்வோம். என்னென்ன ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சாங்கன்றதை காட்டுவாங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அதிர்சத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து செஞ்சு பார்க்க போகிறேன், எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப மாவெல்லாம் ட்ரை பண்ணல, கொஞ்சம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் செஞ்சு பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் எடுத்து தட்டி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ இங்கே வெள்ளம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா ப்யூராக இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகவே இருக்குது. அதிர்சம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓ, நிறைய ஆயில் வந்துச்சு, பரவாயில்ல. இந்த மாதிரி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவு உருண்டை வந்து இதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு, ஸோ இப்போ வந்து தட்டிட்டேன், இதில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே ப்ரொசீஜரை வந்து தட்டிட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இது எடுத்தீங்கனாலே வந்துடும், பாருங்கள் அழகாக வந்துச்சு. இது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாவு எடுத்து உள்ளே போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலே தள்ளி விட்டுகிட்டே இருந்தோம்னா மேலாலேயும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் அதிர்சம் மேலே நல்லா எலும்பி வருது. வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பு சிம்மில் வச்சுதான் இந்த அதிர்சத்தை வந்து நான் பொரிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எம்பி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இது வெந்துருச்சு, இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த அதிர்சம் பாருங்கள் செமையாக வந்திருக்கு. ஸோ இதையும் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதிர்சம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதை வந்து இன்றைக்கி சாப்பிட்றத விட ஆற வச்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இது வந்து நான் ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் நல்லா வரலை. இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லட்டு தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் லட்டு ரெசிபி வந்து எங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போ நான் வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து பூந்தியாக வந்து பொரிச்சிக்க போகிறேன். ஒரு கப்பு மாவு போட்டிருக்கேன், அதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு சுவர் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து பூந்தி வந்து பொரிச்சிக்கலாம். பாருங்கள் முத்து முத்தாக விழுகுது. நம்ம வந்து ஆட்டை கூட தேவையில்லை.
மேக்ஸிமம் வச்சாலே வந்து விழுக ஆரம்பிக்குது. நமக்கு வேணும்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூந்தி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து வேக விடக்கூடாது. பாதி வெந்ததுமே நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக முறுமுறுன்னு வெந்துச்சுன்னா லட்டு வந்து நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் எடுத்துட்றேன். போட்டோன்னே எடுத்தால் போதும். பூந்தியெல்லாம் வந்து பொறிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாதி அரைப்பட்டும் பாதி அதப்படாமலும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாகு வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ ஊற்றிடலாம். அதில் பாகு வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் ஊற்றிடலாம். கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும், இல்லைன்னா வந்து சரியாக வராது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்க வந்து தண்ணி மாதிரி இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வந்து நல்லா ஊறிச்சுன்னா நல்லா பதத்துக்கு வந்துடும். ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் முந்திரை திராட்சை எல்லாத்தையும் நெய்யில் வறுத்துட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது தான். நான் உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம லட்டாக பிடிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் போட்டு நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். லட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கையில் தொடரப்பவே. ஸோ நீ பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது லட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உருட்டி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 லட்டு வந்திருக்கு. கலர் ஏன் இப்படி இருக்குதுன்னு எல்லோரும் நினைப்பீங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா அந்த எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஜாங்கிரி செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு உளுந்த ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெட் ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிராப் இட போகிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு பதிலாக ரெட்டு, ஸோ ரெட் கலர் நினச்சி ரெட் போட்டேன். ஆனால் கலர் அந்த அளவுக்கு வரலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து நல்லா கலர் கொடுக்குது. ஸோ இதை வந்து போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து மாற்றிட்டு நம்ம வந்து எண்ணெயில் கிழிஞ்சி எடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு புளிய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறப்ப அடுப்பு சிம்மில் வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா வந்து சீக்கிரம் வெந்துட்டு கருகிடும். பாருங்கள், ஜாங்கிரி வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து எடுத்துடலாம். இப்படியே எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சிடணும். ஸோ இதை அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சர்க்கரை பாகில் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நான் பாவு வந்து ரெடி பண்ணிட்டேன். இது இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து போட்டிருக்கேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. இப்போ வந்து நான் செஞ்ச ஸ்லேபியை வந்து இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே போட்டு போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஊற விட்டாலும் வந்து ஜிலேபி வந்து நல்லா இருக்காது, சொத சொதன் ஆகிடும். ஒரு 1 மினிட் ஊறுனா கூட போதும். பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஊறிடுச்சு. இதை வந்து வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்க போகிறேன்.
ஃபுல்லாக செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஜிலேபி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாகுல ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஊறாமல் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நாளைக்கு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ஜிலேபி வந்திருக்கு. அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ இது வந்து நாளைக்கு தீபாவளிக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ தீபாவளி ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அச்சுமுறுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசியை தண்ணியில் வந்து ஊற போட்டுட்டு அதை வதச்சிட்டு மாவாக்கி சளிச்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து பொடி பண்ணியிருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த நான்ஸ்டிக் அச்சு இருக்குது. இந்த டைம் ஊர்லேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இதில் நான் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்குது. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த அச்சை வந்து உள்ளே போட்டு வைக்கலாம். இப்போ இந்த சூடான எண்ணெயில் இருக்கிற அச்சு எடுத்து நம்ம மாவில் வந்து முக்கிடலாம். முக்கால் வாசி வந்து உள்ளே வைக்கிறேன். இதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ எடுத்துட்டு உள்ளே வச்சிடலாம். ஸோ நான்ஸ்டிங்னால அப்படியே வெளியில் வந்துச்சு பாருங்கள். முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த அச்சை வந்து உள்ளவே தான் போட்டு வச்சுருக்கணும். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று போட்டுக்கலாம். ஸோ இது வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இன்னொன்றா போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். அழகாக வருது பாருங்கள். ஸோ அச்சுமுறுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நான் உடச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா சுட சுட பாதியை காலி பண்ணிட்டா, மிச்சம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. தேன்குளிர் முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு கப் பொடி பண்ணிங்கன்னா 2 கப் ஆகும். ஸோ அதில் டம்ளரில் அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கீழே வரும். இப்போ முறுக்குக்கு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டு அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பட்டரை நல்லா உருக்கிட்டு 1/4 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பட்டர் எல்லா மாவுலேயும் வந்து பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப முறுக்கு நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே கோகோனட் மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 3 ஹோல் இருக்கிற பிளேட்டை வந்து முறுக்கு குழாயில் போட்டுட்டு மாவை ரப்பிக்கலாம். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம பிழியிறப்ப பார்த்தீங்கன்னா அறுபடாமல் இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்ததும். அறுபடுறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மாவு கெட்டியாக இருக்கும், இல்லைன்னா நொர நொரன்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். எப்போவுமே முறுக்குக்கு வந்து மாவு வந்து நைஸ் மாவு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா வரும். இப்போ முறுக்கு வந்து பிழிஞ்சாச்சு. இதை வந்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெயை வந்து காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ உள்ளே போட்டுடலாம்.
அதில் இருக்க பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டும் இன்னும் பேக்கிங் பண்ணலை, மித்த எல்லாத்தையும் வந்து நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு முறுக்கு மட்டும் எப்போவுமே வந்து சொதப்பாது, எப்படியாவது நல்லா வந்துடும். ஸோ நான் செஞ்ச பலகாரத்தில் எது வந்து சொதப்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு. டேஸ்ட் வந்து நல்லா வந்துச்சு, ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும் வரவே இல்லை. நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது டிஃபன் பாக்ஸில் வந்து உள்ளே வச்சிட்டேன், அதனாலே ஒன்றுவோ தெரியல. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து செமையாக வந்திருக்கு. அந்த கட்டிங் போடுறப்ப எல்லாம் வந்து என்னால் சரியாக எடுக்க முடியல, அது மட்டும்தான் ஒரு குறையாக இருக்குது. ஸோ இந்த முறுக்கு வந்து நான் இன்றைக்கி செஞ்சேன், ஸோ அதனால் வந்து கையில் வச்சுருக்கேன். ஸோ மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு நாளைக்கு சாப்பிட்றக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மைசூர் பாக் மட்டும்தான் எடுக்க வரலை எனக்கு. ஸோ மித்த எல்லாமே சூப்பராக வந்துச்சு. அச்சுமுறுக்கு, லட்டு, அதுக்கப்புறம் அதிரசம், ஜிலேபி எல்லாமே வந்து செமையாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து தீபாவளியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. நாங்கள் வந்து நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் செலிப்ரேஷன் வீடியோவும் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.